x is 9.5 first subdivision. Integral 0 to pi by 2 dx by 1 plus 5 cos square x. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 க்கு பதிலா sin square x plus cos square x then plus 5 cos square x. cos square x plus cos square 5 cos square x என்ன ஆயிடும்? 6 cos square x. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் cos square x ஆல் டிவைட் பண்றோம். அப்ப நியூமரேட்டர் dx by cos square x னா 1 by cos square x secant square x ஆயிடும். dx by இங்க sin square x by cos square x னா tan square x, இங்க cos square x by cos square x னா 1 ஆயிடும். சோ 6. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த tan x க்கு பதிலா t னு எடுத்துக்கிறோம். t equal to tan x னா dt வந்து tan x ஓட டிஃபரன்சியேஷன் secant square x dx. இப்ப லிமிட் வந்து t க்கு மாத்த போறோம். x 0 னா tan 0 0, x pi by 2 னா tan pi by 2 வந்து tan 90 டிகிரி வந்து not defined infinity. சோ இந்த இன்டெக்ரல் எப்படி மாறணும்? 0 டு இன்ஃபினிட்டி இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக நம்ம டிடி போட்டுக்கலாம் பை டேன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு டி ஸ்கொயர் பிளஸ் 6. இதை நம்ம எக்ஸ் 6 வந்து ரூட் 6 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ரூட் 6 இன்டூ ரூட் 6 6 தானே வரும். சோ இது எப்படி ஃபார்ம் இருக்குன்னா இன்டெக்ரல் dx by x square plus a square format இருக்கு. அதோட ஃபார்முல வந்து 1 by a tan inverse of x by a. இங்க a இருக்கு இடத்துல இது x square பிளஸ் இது ஏ ஸ்கொயர். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டி இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 6 இருக்கு. ஸோ 1 பை ரூட் 6 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பல டி பை ஏ ரூட் 6. ஸோ இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டிங்கனால ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்ஃபினிட்டி பை எனி திங் இன்ஃபினிட்டி ஆயிரும். டேன்ல எப்போ இன்ஃபினிட்டி வரும்னா பை பை 2 90 டிகிரி. ஸோ 1 பை ரூட் 6 இன்டூ பை பை 2 தென் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது டேன் 0னா 0 ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். டேன் இன்வர்ஸ்ல 0 வந்து 0 டிகிரி. ஸோ பை பை 2 ரூட் 6.